ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கன்னியா எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, ஸ்டாண்டர்டு 10th சயின்ஸ் சட்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்ம் லாஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் லாஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் நாட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய எஃபர்ட் போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் லாஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு யூசஸ் தான். என்னன்னா, கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் இருக்குல்ல, கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எழுதிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் புக் பேக்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தொகுத்து எழுதியிருக்க மாட்டீங்க இல்ல, அதை உங்களுக்கு டென்ஷனாக கொடுத்துருக்குறோம். அதனால நீங்க இதை நீங்க பாக்குறது மூலமா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கான பிடிஎஃப் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் குரூப்ல பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 12 பேஜஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. தென் ஒரு ஹாப்பி நியூஸ் தான், நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே, யூனிட் வைஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? இது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கிரியேட்டிவ் ஒன்வோட உங்களுக்கு யூஸ் ஆகும், கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அதுக்கு யூஸ் ஆகும். புக்பேக் ப்ராப்ளமே நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எடுத்து அனாலிசிஸ் எடுத்து நீங்கள் எழுதுறதுக்கு ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்டெப் மார்க் ஃபார்முலாக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இதை ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது பண்ணுற மைண்ட் மாதிரி இருக்கு.